ஆடி சாமி வந்து சாப்பிடுவா. ஆடி தங்கமயிலே என்னடாமா வா கோச்சுட்டப்புல ஒண்ணுமே செய்யலையே பாப்பாவ. சரி வா சாமி. அடி அழகிமா இங்க வர சாப்பாடு இருக்கு. ஏன் சாமி வரமாட்ற? சாமி பொன்னிமா இங்க பாரு சாமி. என்ன நான் தப்பு பண்ணியிருந்தாலும் சரி, என்ன நான் திட்டியிருந்தாலும் சரி, நீ மன்னிச்சுட்டு வந்து சாப்பிடு. சாப்பிடலன்னா எனக்கு மனசு கேட்காதரா போய். அடி தங்கமையிலே சரிப்பா வா வந்து சாப்பிடு. ஃபுல்லாக அப்படியே தவழ்ந்து போகிற புள்ள மாதிரியே கொடுத்துருக்காங்க தங்கப்பில். ஆடிம்மா சரி காலை விழுந்தா வருவே. அடியம்மா சாமி சரி, என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் என்ன மன்னிச்சுக்க சாமி, திட்டியிருந்தா மன்னிச்சுக்கடாமா அப்படிட்டு நான் எவ்வளோ காலை விழுந்தவனே வந்துடுவான். வந்து எவ்வளோ குழந்தை விழுக்க எவ்வளோ கொள்ளை எவ்வளோ கொள்ளை விழுந்துட்டு என் தங்க கொள்ளை என்ன மன்னிச்சு சாமி. சரி வா சாப்பிடுவா. சரி வா சரி வா சரி வா சரி இப்பயாவது சாப்பிடு. எந்த தப்பு பண்ணியிருந்தாலும் என் பிள்ளை காலை விழுந்து மன்னிப்பு கேட்டுவேன் நான். அப்புறம் தான் வந்து காலை விழுறான் மன்னிப்பு கேள்றா அப்படிம்பா. சரி சாமி இதை திட்டம் மன்னிச்சுக்கன்னு சொல்லிட்டு ஒன்றுமே வந்து சாப்பிட்றா. சரி வா சாமி வா முடியாடிம்மா. எவ்வளோ கஞ்சி விட்டியா இருக்கா பாருங்க. ஐயோ ஐயோ அடையா அடையா அம்மா அடி தங்கப்பில என்ன ஒரு இது பார்த்தீங்களா. எப்படி இருந்தாலும் நான் தானே ஜெயிச்சேன், எப்படியோ மன்னிப்பு கேட்க ஸ்டென்ட் பாருங்க ஆட்டத்தை. சாமி பாசம்னு வச்சுட்டா பின்னாடியே நம்ம வாட்ச்மேன் வேலை தானே பார்க்க முடியாது, என்ன பண்ணுறது. சரி வா சாமி வா ஆடிமா வேணுமா வேணாமா சொல்லு. சரி எடுத்து வச்சிடறேன். சரி எடுத்து வச்சிடறேன். சாப்பாடு வேணாம்ல எடுத்து வச்சிடறேன். எடுத்து வச்சிடறேன் வேறு வழி இல்லை. உனக்கு சேட்டு அதிகமாக போச்சுறாமா. இதெல்லாம் இல்லை எத்தனை பேர் அலையிறாங்க தெரியுமா. இவங்களுக்கு கிடைக்குது கடவுள் கொடுத்துருக்க போட்டிருக்க பிச்சை நம்மளுக்கு. அந்த பிச்சை சொத்தை நம்ம வந்து சீக்கிரம் சாப்பிட்டுடா போய் மறுபடியா. சரிவா சாமி ஒடியாடிமா வா. அது இன்னொன்று என்னன்றீங்களா, ஆக்சுவலாக சாப்பாடு ஒரு நாள் என்ன பண்ணிட்டேன் சூடு ஆறாமல் வச்சிட்டேன். அது சாப்பிடும்போது வாய் சுட்டு பிடிச்சி. அதனால் அவன் என்ன நினைக்கிறானா, ஒருவேளை சூடு ஆறாமல் சூடாக வச்சிட்டானா வாய் சுட்டு முடியல, அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆசாமி வேணாம் மேடாமா. சாமி வேணுமா வேணுமா சாப்பாடு வேணுமா வேணாமா அது சொல்லு. எவ்வளோ சேட்டையை கொடுக்குறாப்புல போச்சு அலங்கடம். ஓடியா 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 சாப்பிடுவா வாடிமா. சரி வா ஆசாமி வந்து சாப்பிடு. சரி வா அப்பா. இந்த ஒரு வாய் சோத்துக்கு எவ்வளோ கஞ்சி வாட்டியா இருக்குது பிள்ளையா. அடே அப்பா அடையா அப்பா இப்போ தான் ஒரு வாய் வச்சுருக்காங்க, அது ஒரு லெக் பீஸ் மட்டும் தூக்கிட்டு போயிட்டாங்க. காணாம அது என்கிட்ட மறைச்சி வச்சுட்டு வந்துட்டா. பீஸ் மட்டும் தான் எடுப்பாங்க சாப்பாடு அப்புறம் தான் தெரியுது பாருங்க அவங்களுக்கு. அதையும் கீழே போட்டு போயிட்டாங்க. சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அந்த அதே தான் வாய் சுடுது பாப்பாவுக்கு.